சிவா, சதீஷ், ஐஸ்வர்யா மேனன், திஷா பாண்டே, மனோபாலா மற்றும் பலர் நடிப்புல சிஎஸ் அமுதம் இயக்கத்துல இன்று வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் தமிழ் படம் 2. சிவாவாகிய நான், சிவாவாகிய நான் படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் பத்தி சொல்லணும்னா, தமிழ் சினிமால அதிகமா ட்ரை பண்ணாத ஸ்பூஃப் ஜானர்ல எடுக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது திரைப்படம் இதுதான். ஸ்பூஃப்னு சொல்லியாச்சு, எல்லா படத்தையும் பாரபட்சம் பார்க்காம கலாய்க்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படி இருக்கிறப்போ ரீசெண்டா வந்த படத்தோட சீன்ஸை வச்சு கலாய்ச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை நிச்சயமா பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வந்த படத்தை வச்சு ஸ்பூஃப் பண்ணியிருந்தாங்கன்னா சத்தியமா யாருக்குமே புரிஞ்சிருக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கலாய்க்கிறது நாங்க முடிவு பண்ணிட்டா சின்ன ஹீரோ படம் பெரிய ஹீரோ படம்னு எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லா தரப்பு படத்தோட சீன்ஸையும் பாரபட்சமே பார்க்காம கலாய்ச்சிருக்காங்க. இவ்வளோ ஏங்க, சிவா இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்த படமான வாக் வாட்டர் கட்டிங் படத்தை கூட விட்டு வைக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். இது கூட பரவாயில்லைங்க, அரசியல்வாதிகளை விட்டு வைக்கவே இல்லை, தமிழிசை நரேந்திர மோடின்னு பூந்து விளையாடிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஹீரோவாக நடிச்சிருக்கிற சிவா தான் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. இந்த கேரக்டரில் சிவாவை தவிர வேற யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரி பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பின்னி எடுத்திருக்காரு மனுஷன். கதையும் திரைக்கதையும் ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் எதை பற்றியும் யோசிக்க விடாமல் தியேட்டருக்குள்ளே போனால் நம்மளை தொடர்ந்து சிரிக்க வைக்கிற மாதிரியான சீன்ஸ் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் இந்த படத்தை தூக்கி நிறுத்துது. என்னடா இந்த படத்தை பற்றி நல்லதாகவே சொல்கிறேனே அப்படின்னு இந்த படத்தில் நெகட்டிவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. தமிழ் படம் 1 இருக்கிற மாதிரியே இந்த படத்துலேயும் திரைக்கதை அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் இந்த படத்தோட திரைக்கதையை பார்க்கும்போது எல்லாமே செட் பண்ணி வச்ச மாதிரியே இருக்குங்க. நிஜமாவே அந்த படத்துக்கு பொருந்தவே இல்லை. எல்லா கவலையும் மறந்துட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு தான் படம் பார்க்க வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பார்க்கணுன்னாலே 40-க்கும் அதிகமான படத்தை பார்த்தா தான் இந்த படம் புரியும்னா என்ன பண்ணுறது? சரி, இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக்னு ஏதோ சொல்கிறாங்களே, அதெல்லாம் சத்தியமாக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஹாலிவுட்ல ஏற்கனவே ஷான் ஆஃப் தி டெட், ஆஸ்டின் பவர்ஸ், கேரி மூவின்னு பல ஸ்பூஃப் படங்கள் வந்திருந்தாலும் தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்கிற இரண்டாவது ஸ்பூஃப் படம் இதாங்க. முதல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் தமிழ் படம் 1. ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் படம் 1 ஒர்க் பண்ண அதே டீம் எக்ஸப்ட் நீரவ் ஷாவையும் ஐஸ்வர்யா மேனனையும் தவிர்த்து எல்லாருமே தமிழ் படம் 2 ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-க்கும் அதிகமான படத்தை கலாய்ச்சிருக்காங்க. அதுலேயும் இதுவரைக்கும் வெளிவராத 2.0 படத்தில் அக்ஷய்கானோட தோற்றத்தையும் செம்மையாக கலாய்ச்சிருக்காங்க. இந்த படத்தில் எக்கச்சக்க படத்தை கலாய்ச்சிருந்தாலும் இந்த படத்தோட டைட்டிலே கலாய்க்கிற மாதிரி வைக்கலான்னு முடிவு பண்ணி தான் முதல்ல தமிழ் படம் 2.0 பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமா தான் தமிழ் படம் 2 மாற்றிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி பற்றின உங்களோட கருத்துக்களை எங்கள் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் bbctamil.com என்கின்ற இணையதளத்தை கண்டிப்பாக பின்தொடருங்க. அது மட்டும் இல்லாமல் பிபிசி தமிழோட யூடியூப் பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஸ்வர்யா.